ஆன்மீக பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி ரம்பா திருத்தியை வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. இந்த ரம்பா திருத்தியினுடைய விசேஷத்தை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த ரம்பா திருத்தியை வந்த கதை புராணத்தில் என்ன, அன்னைக்கு என்ன பண்ணணும், இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த ரம்பா திருத்தியை பற்றி நான் கிட்டத்தட்ட 2011 சொல்லிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் நான் ஸ்ரீலங்காலாம் போயிருக்கிற டைமில் ரம்பா திருத்தியில் நான் என்ன பரிகாரம் சொன்னனும், அதை பண்ணி என்ன பலன் அடைஞ்சாங்க அப்படிங்கிறத என்கிட்ட நேராகவே சொல்லியிருக்காங்க. அதனால் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் நிறைய பேர் பலன் அடைஞ்சதை இங்கே நம்ம சொல்லி நீங்கள் எல்லோரும் பயன் அடையணும் அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் என்ன பயன் அடைஞ்சிங்க அப்படிங்கிறதையும் பின்னாடி எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்லேயோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேயோ கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா பொதுவாக இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸில் வந்து நிறைய பேர் விசேஷங்களினுடைய பெருமைகளை வந்து சொல்கிறாங்க. பட் பாரதி ஸ்ரீதர் முதல்லருந்தே சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அண்ட் இப்போவும் ஆன்மீக பரிகாரம் பார்த்த நிறைய பேர் என்கிட்ட நேரில் சொல்லும்போது, ராஜ் டிவிலேருந்தே உங்களை நாங்கள் பார்க்குறோம் மேடம், நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு. ஸோ உங்கள் அப்ரிசியேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு உங்களோட சப்போர்ட், இந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு என்னோட நம்பருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஆன்மீக பரிகாரம் சேனல். அண்டு அதாவது உங்கள் சப்போர்ட், நீங்கள் கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட், நீங்கள் என்ன என்தூசியாஸ்டிக்காக இருக்கீங்களோ நமக்கும் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி ரம்பா திருத்தியை பற்றின இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்து கதை. இந்த புராண கதை என்ன, நம்ம பாருங்கள், நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன அழகாக ஒரு ஒரு மாதத்துக்கு, ஒரு திதிக்கு, ஒரு நட்சத்திரத்துக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அதை எவ்வளோ கடைப்பிடித்தாங்க. அந்த கடைப்பிடித்ததுனால பெண்களும் நல்லா இருந்தாங்க. ஒரு நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எடுத்தோம்னா பெண்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்தது, குழந்தை பேர், குழந்தை பாக்கியம் பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி எல்லாமே பிரச்சனை, கல்யாணம் பண்ணால் பிரச்சனை, குழந்தை பெற்றா பிரச்சனை, ஏஜ் அட்டன் பண்ணால் பிரச்சனை. ஸோ இந்த ரம்பா திருத்தியினுடைய முக்கியத்துவம் வந்து ஃபஸ்ட்டு பெண்களுக்கு தான். ஏன்னா இதுலேயே பேர்லேயே இருக்குது ரம்பா அப்படின்னு சொல்லிட்டு. தேவலோகத்தில் இந்த அப்சரஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தேவலோக அழகிகள் அப்படின்னு சொல்கிறது இந்திரலோகத்தில் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ரம்பா, ஊர்வசி, திலோத்தமா, இந்த மாதிரி எத்தனை அப்சரஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 60,000 அப்சரஸ் இருக்காங்களாம் தேவலோகத்தில், இந்திரலோகத்தில் டான்ஸ் ஆடுறதுக்கு. இதில் எல்லா அழகிகளுக்கும் தலைவி அப்படின்னு பார்த்தா இந்த ரம்பை தான். இவங்களுக்கெல்லாம் அப்சரஸ்ன்னு ஏன் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடாகத்தில் பூத்த தாமரை மாதிரியான், அவ்வளோ அழகு அவங்களுக்கு. ஸோ இவங்க எல்லாம் என்னென்னா ஆடல், பாடல், எல்லா கலைகளிலுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒருத்தங்களாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க ரூபத்துலேயும் அவங்களுடைய அழகுலேயும் அவங்க வந்து முதன்மையாக இருக்கணும். அப்படி இந்த 60,000 பேரில் வந்து முதன்மையாக இருந்தது வந்து ரம்பா தான். ஸோ இந்திரன் வந்து ரம்பைக்கு அந்த பதவியை கொடுத்துருந்தான், எல்லா அழகிகளுக்கும் வந்து நீ பிரதான அழகி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு நாள் வந்து இந்த அரசவையில், இந்திரனோட சபையில் வந்து எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, ரம்பா, திலோத்தமா, ஊர்வசி எல்லாருமே ஆடுறாங்க, அந்த 60,000 அழகிகளும் ஆடுறாங்க. அப்போ என்ன ஆறுது, இந்த ரம்பாவுக்கு மட்டும், நம்மெல்லாம் சொல்கிறோம்ல இந்த சந்திராஷ்டிரமத்தில் நமக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கி அவளுக்கு சந்திராஷ்டிரமமாக என்னமோ தெரில, ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இந்த ரம்பை வந்து ஆடுறா. அவள் ஆடும்பொழுது அவையில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவள் இப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதாவது அவளுடைய ஆட்டத்தில் வந்து நளினம் இல்லாமல் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு வெறியாட்டம் மாதிரி அவள் வந்து ஆட ஆரம்பிக்கிறாள். அப்போ ஆடும்போது அவளுடைய காதணி வந்து விழுந்துடுறது, அதே மாதிரி அவளுடைய நெத்தி போட்டும் விழுந்துடுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆடும்பொழுது ஏதாவது ஒரு அணிகலன் விழுந்துருச்சு, உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆடையெல்லாம் ஏதாவது விழுந்துருச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்த திலோத்தமையும் ஊர்வசியும் இவளை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க. உடனே இவளுக்கு கோபம் வந்துடுறது, அவை கலைஞ்சிருது, எல்லாரும் போயிடுறாங்க. இவளுக்கு ராத்திரி பூரா தூக்கமே வரல, அவமானமாயிடுச்சு இல்லை,
என்ன அதாவது நம்மளை வந்து ஏளனமாக சிரிச்சிட்டாங்களே பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அவமானமாக போயிடுது. நைட்டெல்லாம் தூங்கலை. மறுநாள் காத்தால் என்ன பண்ணால் நேராக போய் இந்திரனை பார்க்குறா. இந்திரனை பார்த்துட்டு நேற்று சபையில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி இந்திரனை கேட்குறா. உடனே இந்திரன் வந்து கோபமாக இருக்கான். ஆமாம் பார்த்தேன், நீ தான் வந்து வெறித்தனமாக இப்படி ஆடினியே, அதனால தான் உன் ஆட்டத்தை பார்க்க சகிக்காம தான் சரஸ்வதி தேவி என்ன பண்ணிட்டா, உன் காதனையும் உன் நெத்தி பொட்டையும் வந்து கலைச்சி நீ அவையை விட்டு போனோம்னு சரஸ்வதி தேவி தான் அதை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இந்திரன் சொல்கிறார். உடனே ரம்பாவுக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ, எனக்கு இந்த மாதிரியான ஒரு உன்னை வந்து உன்னுடைய அழகும் நீ போகணும்ன்ற மாதிரியான ஒரு சாபத்தையும் கொடுத்துட்றான் இந்திரன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரம்பா வந்து ரொம்ப கவலைப்படுறா. ஐயோ இந்த மாதிரியான ஒரு சாபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரஸ்வதி தேவிக்கிட்ட போகிறா. அப்போ இந்திரன் சொல்கிறார், சரஸ்வதி தேவியும் உன் மேலே கோபமாக இருக்கா, அதனால் நீ அவகிட்ட போயிட்டு இதுக்கான பிராயச்சித்தம் என்ன பண்ணணும்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறார். உடனே ரம்பா வந்து சரஸ்வதி தேவிகிட்ட போகிறா. சரஸ்வதி தேவிகிட்ட போனோடனே தேவி சொல்கிறா, பார்வதி தேவி சிவனை வந்து பூஜை பண்ணுறதுக்காக பூலோகத்தில் தான் இருக்கா, தபஸில் இருக்கா, கௌரி அப்படிங்கிற நாமம் எடுத்துக்கொண்டு கௌரி பூஜை பண்ணிட்டுருக்கா, அந்த தேவியை நீ போய் பாரு, அவ தான் உனக்கு சாப விமோச்சனம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த ரம்பா வந்து பூலோகத்துக்கு பார்வதி தேவி எங்கே வந்து தபஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்க வரா. பார்த்தா திருப்பைஞ்சிலி அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது, சிவன் கோவில். இந்த திருப்பைஞ்சியில் தான் தேவர்கள் எல்லாருமே அந்த அப்சரஸ் எல்லாம் என்ன பண்ணுறா, பார்வதி தேவி வந்து தபஸ் பண்ணுறாள் இல்லையா. இப்போ கௌரி விரதத்தும் போதே நம்ம வந்து சொல்லியிருப்போம், எல்லாம் வாழை மரத்தில் வந்து கட்டி நம்ம வந்து வாழை மரத்துக்கு கீழே போய் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த ரம்பை திலோத்தமா ஊர்வசி மாதிரி மற்ற இன்னொரு 60,000 தேவதைகள்லாம் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்சரஸ் எல்லாம், அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்வதி தேவிக்கு நிழல் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே வந்து எல்லாரும் வாழை மரமாகவே இருக்காங்க. வாழை மரமாக நிழல் கொடுத்து பார்வதி தேவி அங்கே சிவனுக்கு பூஜை பண்ணுறா. இந்த ரம்பை அங்கே வர்றா, வந்து பார்வதி தேவிகிட்ட தான் பண்ண தவறும் தனக்கு பாப விமோச்சனம் வேணும்னு சொல்லி கேட்க, பார்வதி தேவி அவளுக்கு பாப விமோச்சனத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவளுக்கு யாராக காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், முருகப்பெருமான் அப்படியே தங்க சிலை மாதிரி ஜொலிக்கிறார். அவரை மடியில் வச்சுட்டு கார்த்தியாயினி அப்படிங்கிற நாமத்தில் பார்வதி தேவி காட்சி கொடுக்குறார் ரம்பைக்கு. அவளுடைய சாபத்தையும் தீர்த்து நீ திரும்பவும் உன்னுடைய பழைய அழகு உனக்கு கிடைக்கும், அதே மாதிரி உனக்கு ஆடல் பாடல் கலைகளில் வந்து நீ வந்து பிரசித்தி பெற்றிருப்ப, அதனால் இந்த கவலையை நீ விட்டுடுன்னு சொல்லி இந்த பூஜையும் நடந்தது. இந்த வரத்தையும் கொடுத்தது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது நாள், அதைத்தான் ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரம்பா திருத்தியை அப்படிங்கிறது இந்த கதை அப்படித்தான் வந்தது. நம்ம வந்து என்னெல்லாம் இழந்தோமோ, என்ன அழகு இழந்தோமோ, இல்லை நமக்கு வந்து கலைகள் எல்லாம் என்ன போயிடுச்சோ. இப்போ நிறைய பேர் வந்து இந்த சினிமாலெல்லாம் இருக்கிறவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் திடீர்னு ரொம்ப டல் ஆகிட்டேன்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய அழகு திரும்ப கிடைப்பதற்கும் நம்ம இழந்தவைகளை திரும்ப மீட்பதற்கும் இந்த ரம்பா திருத்தியை அன்று நாம் பார்வதி தேவிக்கு இந்த கௌரி பூஜை நடக்கிறது இல்லையா, இந்த பூஜையை வந்து இந்த ரம்பா திருத்தியில் நாம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் இழந்தவைகள் எல்லாத்தையுமே நம்ம மீட்டெடுப்போம். இதில் வந்து பாருங்கள், பார்வதி தேவி முருகப்பெருமானை ஒரு தங்க சிலை மாதிரி மடியில் வச்சுருந்தாலாம். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க இந்த ரம்பா திருத்தியில் நாம் எப்படி வந்து ஈஸ்வரனையும் தேவியையும் பூஜை பண்ணணும், குழந்தை வரம் கொடுக்கக்கூடியது இந்த ரம்பா திருத்தியை அப்படிங்கிறது. ஏன்னா சந்திரன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் அமாவாசை திதியில் ரிஷபராசியில், சித்திர மாதத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பார். ஸோ 12 மாதத்தில் இந்த நிகழ்வு இந்த ஒரு மாதம் மட்டும்தான் நடக்கும். மாதம் மாதம் திருத்தியை திதி வரும், ஆனால் அதெல்லாம் சிறப்பு இல்லை. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருத்தியை திதி தான் நமக்கு வந்து அழகை மேம்படுத்துவதற்கும் நமக்கு வந்து இழந்தவைகளை எல்லாம் திரும்ப கிடைப்பதற்கும். இந்த அப்சரஸ் எல்லாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்லிருந்து வந்தவங்க. அமிர்தம் கடைஞ்சாங்க இல்லையா, அந்த அமிர்தம் கடையும் பொழுது கடல்லிருந்து வந்தவங்க தான் இவங்க அந்த அப்சரஸ் எல்லாருமே. சரி, இந்த பூஜையை நம்ம என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், அண்ட் இதை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன், அதை இப்போ பார்க்கலாம்.
இந்த ரம்பா திருத்தியில் வந்து நமக்கு வந்து மூன்றாவது நாள் சொன்னோம் இல்லையா, அமாவாசையிலேருந்து மூன்றாவது நாள் இந்த வருடம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி இந்த ரம்பா திருத்தியை வருது. குழந்தை இல்லாதவர்கள், செல்வத்தை இழந்தவர்கள், திருமணத்தில் வந்து தடை இருக்கிறவங்க, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லாதவங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த கௌரி பூஜையை வந்து பண்ணலாம். இந்த கௌரி பூஜை எப்படி பண்ணணுங்கிறது புராணத்துலேயும் சாஸ்திரங்கள்லேயும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இதுக்கு சாமி படம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நல்ல உங்கள் வீட்டில் வெள்ளி சொம்பு, அப்படி இல்லைன்னா காப்பர் சொம்பு, இதில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக சுத்தமான நீர் எடுத்துக்கோங்க. அந்த சொம்பை வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த சொம்பு தான் உங்களுக்கு தேவியாக நீங்கள் பாவிச்சுக்கணும். இப்போ வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி சில பேர் அரிசியெல்லாம் போடுவாங்க, இது நீங்கள் ஃபுல்லாக அந்த நீர் தான் வைக்கணும். ஃபுல்லாக வந்து சுத்தமான தண்ணி இருக்கணும். அந்த தண்ணியில் வந்து என்ன போடணும்னா, ஒரே ஒரு இந்த வாசனைக்காக கொஞ்சம் பச்சைக்கல் பூரம் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு ஜவ்வாது பொடி போட்டுக்கோங்க, சந்தனம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க, அண்டு ஒரே ஒரு துளசி இலை, இது எல்லாம் போட்டு அந்த நீரில் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய தேங்காய், இந்த தேங்காய்க்கு மூன்று குங்குமம் இப்படி லைனாக வைக்கணும். அந்த குடுமி இருக்கும் இல்லையா தேங்காயில், அந்த தேங்காய்க்கு கீழே மஞ்சள் குங்குமம், அது மாதிரி மூணு பொட்டு வைக்கணும். மேலே ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று. ஸோ மூணு இந்த மாதிரி லைனாக வச்சுக்கோங்க. ஒரு நல்ல இந்த லோட்டஸ் பிங்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ளவுஸ் பிட்டு, அந்த கலர் ப்ளவுஸ் பிட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த தேங்காய் மேலே அந்த வஸ்திரத்தை போட்டுருங்க. ஒரு ஒரு தட்டு, வெள்ளி தட்டு இல்லைன்னா செப்பு தட்டில் அரிசி போட்டு அது மேலே இந்த கலசத்தை வச்சிடுறீங்க. வெண் தாமரை அப்படி இல்லைன்னா பிங்க் தாமரை, இந்த பூ வாங்கிக்கோங்க. ஆறு புஷ்பம் எடுத்துக்கோங்க. அந்த அரிசி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சுற்றி இந்த தாமரையை டெக்கரேட் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு என்ன சிவ, அதாவது பார்வதி தேவிக்கான பூஜை தான் நம்ம பண்ணணும். இதில் வந்து நீங்கள் துர்கைக்கு உண்டான ஸ்லோகம் சொல்லலாம், மகாலட்சுமிக்கு உண்டான ஸ்லோகம் சொல்லலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா ஏதாவது யூடியூப்லேருந்து ஒரு ஸ்லோகத்தை போட்டு பூவை நீங்கள் அள்ளி போட்டுருங்க. மஞ்சள் நீங்கள் வந்து குங்குமத்தாலேயும் அர்ச்சனை பண்ணலாம், இல்லைன்னா பூவால் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்ல ஒரு நெய்வேத்தியம், வெள்ளத்தினால் ஆன ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இந்த பிரசாதம் நீங்களும் சாப்பிட்டு ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் மாதிரி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இதில் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து சுக்கரனுக்கான பிரீத்தி தான் இது. யாராவது ஒரு நாலு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ தயிர் சாதம் வந்து அன்னதானம் பண்ணணும். வெண்மை நிற பொருள் தான் அன்னதானம் பண்ணணும். தயிர் சாதம் பண்ணணும், அந்த சாதத்தை தாளிக்கக்கூடாது. அப்படியே தான் நீங்கள் வந்து சுவாமிக்கு அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சாதத்தை தானமாக கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு பண்ணாலும் கொடுக்கலாம், இது வந்து கணக்கே கிடையாது. ஒருத்தருக்கு கொடுக்கலாம், பத்து பேருக்கு கொடுக்கலாம், நூறு பேருக்கு கொடுக்கலாம். இது நம்மளுடைய சௌகரியம், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். கோவிலில் போயிட்டு யாருக்கு நமக்கு வந்து குழந்தை இல்லாதவங்க, இல்லை வந்து கல்யாணம் மாறுதல பிரச்சனை, யாரோ அவங்க பேரில் மட்டும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சிவன் கோவிலில் தீபம் ஏற்றி பார்வதி தேவிக்கு அர்ச்சனை பண்ணணும். இதில் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஆனால் கோவிலில் போய் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பார்வதி தேவி தான். சிவன் பார்வதி கோவில் இருக்கும் இல்லையா, அது எந்த நாமத்தில் வேணாலும் இருக்கலாம். இந்த திருப்பயஞ்சீலி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த நிகழ்வு நடந்தது. அதனால் திருப்பயஞ்சீலி போகிறவங்க போய் அங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கும் பார்வதிக்கும் தாராளமாக அபிஷேகங்கள் பண்ணலாம், வஸ்திரம் சாத்தலாம், நம்ம வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் படைத்து அதை வந்து அன்னதானமாக பண்ணலாம். திருக்கழுக்குன்றத்தில் திலோத்தமைக்கு சாப விமோச்சனமாச்சு. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு இடங்கள்லேயும், காசியில் வந்து பார்த்திங்கன்னா ஊர்வசிக்கு வாரணாசின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ ரம்பைக்கு வந்து திருப்பஞ்சீலியிலையும், திலோத்தமாவுக்கு வந்து திருக்கழுக்குன்றத்துலேயும், வாரணாசியில் வந்து ஊர்வசிக்கும், ரம்பா, மேனகா, ஊர்வசி, திலோத்தமா, இந்த அப்சரஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு சாபத்திற்கு ஆளாகி அதற்கு பிறகு இந்த ஸ்தலங்களுக்கு சென்று சாப விமோச்சனம் அடைந்தவர்கள். நாமளும் என்ன பண்ணலாம், சிவ பார்வதி தேவியை மீன் அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு ஒரு வஸ்திரம்லாம் வாங்கி கொடுத்து, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் அம்பாளுக்கு நான் வஸ்திரம் வாங்கி கொடுக்குறேன்னா தாராளமாக நீ கொடுங்க. அன்றைக்கி நீங்கள் கொடுக்குற கலர் என்னவாக இருக்கணும்னா சந்தன கலரில் கொடுக்கலாம், இல்லைன்னா ஹாஃப் ஒயிட்டில் கொடுக்கலாம். அந்த ஹாஃப் ஒயிட்டில் ரெட் பார்டர் போட்ட சாரீஸ் இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரியான கலரில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லோட்டஸ் பிங்க் இந்த கலரில் கொடுங்க. நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறும்.
ரம்பா திருத்தியில் இந்த பூஜை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பூஜை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பூஜையை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இதையும் அதோடு சேர்த்து பண்ணலாம். அண்ட் எல்லாருக்குமே நன்மைகள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, உங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் விஸ்காம் படிப்பாங்க, ஒரு சிலருக்கெல்லாம் அவங்க பெரிய டைரக்டர் ஆகணும், பெரிய நடிகை ஆகணும், இல்லைன்னா ஐஸ்வர்யா ராய் மாதிரி மிஸ் யூனிவர்ஸ் ஆகணும், இப்படி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்ல. ரம்பா திருத்தியில் அதை பண்ணுங்கள். நம்ம ஐஸ்வர்யா ராய் மாதிரி மிஸ் யூனிவர்ஸ் ஆகாட்டாலும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஊருக்கான மிஸ் பேர்லோ இல்லை மிஸ் சென்னையோ இல்லை மிஸ் மெட்ராஸோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஆகிடுவீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் தமிழ்நாடு அப்படின்லாம் கூட நடக்குது. அதனால் நீங்கள் மிஸ்ஸஸ் இந்தியாவாகலாம், மிஸ்ஸஸ் தமிழ்நாடு ஆகலாம். அழகு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படுதுங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் கூட நம்ம ஏதாவது ஒரு பவுடரை போட்டுட்டு போகணுன்னா அது கூட போடுறதுக்கு கூட வந்து நிற்குது. அதனால் இன்றைக்கி லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதோ காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாருக்குமே பிடித்த ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள்லாம் செய்யலாம். இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாங்காடில் இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து சுவாமியோடைய கர்ப்பகிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆரூப லக்ஷ்மி அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். அது வந்து அழகு இல்லாமல் ஒரு தேவி இருப்பாள், அவளுக்கும் அழகு கொடுத்தது இந்த ரம்பா திருத்தியை என்று தான். அதனால் அந்த அரூப லக்ஷ்மியை நம்ம வந்து அந்த சன்னதி உள்ள போகிறச்சே வந்து பார்க்கலாம். அந்த சுவாமியினுடைய கர்ப்பகிரக வெளியிலேயே இருக்கும். அவங்களுக்கும் அழகு வந்தது, அவள் பேரே அரூப லக்ஷ்மி தான், ரூபமே இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த தேவிக்கும் அழகு வந்தது வந்து இந்த ரம்பா திருத்தியை நாளில் தான். அவ்வளோ ஒரு அழகு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ரம்பா திருத்தியங்கிறது. யாரெல்லாம் அழகாகணும்னு ஆசைப்பட்றீங்களோ இன்றைக்கி ரம்பாவை வந்து நினச்சிக்கோங்க. நான் சொன்ன முறையில் பூஜையும் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.